வாகன பயணத்திலும் வசீகர ஆடையிலும் விருப்பம் நிறைந்த ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது புதன்கிழமை மதியம் சரியாக ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு கடக ராசியில் இருந்து மிதன ராசிக்கு கூடிய ராகு பகவானும் அதே சமயம் மகர ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு கூடிய கேது பகவானும் இந்த பயிற்சியில் எந்த மாதிரியான நன்மையை உங்களுக்கு வழங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த பயிற்சியில் அதாவது பதிமூன்று ரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது புதன்கிழமை என்று மதியம் வந்து பார்த்திங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு பயிற்சியாகி வர்றாருங்க அதே மாதிரி பாக்கிய ஸ்தானத்தில் இதுவரையில் இருந்த கேது பகவான் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துக்கு வந்து பயிற்சியாகி வருகிறார் பொதுவாகவே ராகு பகவான் இரண்டாம் இடத்துக்கு வந்தார்னு வைங்களே குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்தார் அப்படின்னா குடும்பத்தில் வந்து தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவி இருவருமே ஒரே மாதிரியான எண்ணத்தில் இருந்தாலும் ஒரே மாதிரியான கருத்தை எடுத்து சொல்லக்கூடிய பக்குவத்தில் இருந்தால் கூட ஒருவருக்கொருவர் ஆரம்பத்தில் அந்த கருத்தை வெளிப்படுத்தும் பொழுது சே தேவையில்லாத ஒரு குதர்க்கம் ஏற்படும் ஆனால் என்னதான் குதர்க்கம் ஏற்பட்டால் கூட சூட்சுமத்தோடு குடும்ப வாழ்க்கையில் வெற்றி காணக்கூடிய பக்குவத்தை இதே ராகு பகவான் கொடுக்குறாருங்க மிதன ராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால மிதமிஞ்சிய தன வரவுகளையும் மித மிஞ்சிய ஒற்றுமைகளையும் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தோடு வெறுமனே ஒற்றுமை வெறுமனே கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நடிப்பு இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமுதாயத்தில் சமுதாயத்துக்காகவோ அல்லது சொ சொந்த பந்தங்களுக்காகவோ அல்லது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்காகவோ ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி நடிக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய குடும்பங்கள் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை ஆனால் அதற்கும் மேலாக உண்மையாக ஒரே வீட்டில் இருந்தால் கூட ஒற்றுமை இல்லாத நிலை மாறி உண்மையான ஒற்றுமையோடு கணவன் அன்பு அப்படிங்கிறது காலம் காலமாக சொல்லப்படுகிற ஒரு உண்மை ஆனால் அதற்கும் மேலான மரியாதையோடு அன்பு கிடைக்கக்கூடிய அமைப்போடு இந்த ராகு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் பயப்பட வேண்டாம் குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்தால் குடும்பத்தில் குழப்பம் வரும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பெரிதாக எடுத்து பயப்பட வேண்டாங்க குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்தார்னா வழக்கமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்களை தகர்த்தெறிந்து குடும்ப வாழ்க்கையில் மற்றவர்கள் பார்த்து வணக்கம் போடுற மாதிரி வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுப்பாருங்க கொடுத்துத்தான் ஆகணும் இந்த ராகு பகவான் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா ராகு கேது பயிற்சியாகக்கூடிய அந்த நேரத்தில் ஜென்ம ராசியிலேயே தைரிய வீரியஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால மிகப்பெரிய முடிவுகளை அதாவது மேலோட்டமான விஷயங்கா விஷயங்களாக இல்லாமல் அடிப்படையான விஷயங்களுக்கு ஆழமான முடிவுகள் எடுத்து அதை உறுதியாக செயல்படுத்தக்கூடிய பக்குவம் உங்களுக்கு அதிகரிக்கும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சுக்கள் உறுதியாகும் ஒரு சில பேருக்கு மறுமணம் இல்லாத திருமணம் அமையும் ஏற்கனவே திருமண வாழ்க்கையில் வந்து தேவையில்லாமல் கோட்டை விட்ட தேவையில்லாமல் பாதிக்கப்பட்ட ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தால் இருந்தாலும் மறுமணத்திற்கான தேவையான ஒரு மலர்ச்சியான மகிழ்ச்சி இந்த ராகுகேது பயிற்சியில் உருவாகும் இதே கேது பகவான் வந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் வர்றதுனால கஷ்டகாலங்களை விலக்கி அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு அமைகிறாருங்க அதாவது கேது பகவான் ஞான காரகனாக இருக்கிறதுனால இதுவரையில் யாரெல்லாம் நல்லவங்களாக இருந்தாங்களோ யாரெல்லாம் நல்லவங்கள மாதிரி நடித்தாங்களோ அவங்களுடைய உண்மையான நட்பை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் குடும்பமாகவே இருந்தால் கூட குடும்பத்தில் கூட நீங்கள் மனம் திறந்து பாசம் வைத்திருந்தால் கூட அந்த பாசம் மனதார பாசம் இல்லை பண தேவைக்காக அப்படிங்கிற ஞானத்தை புரிய வைக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த கேது பகவான் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாருங்க குரு பகவானுடைய வீட்டில் கேது பகவான் இருக்கிறதுனால என்றைக்குமே கேது பகவான் கெடுக்க மாட்டாருங்க கெடுக்க முடியாது கெடுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஆரம்பித்தால் கூட அது உண்மையான கெடுதலாக இருந்துகிட்டு இருக்காது நன்மையான விஷயத்தில் உலக அனுபவ உலக உலக அனுபவங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் அந்த அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால கண்டிப்பாக எவ்வளவு பெரிய கெட்டவராக இருந்தாலும் அந்த கெடுதலான சூழ்நிலையில் இருந்து மீண்டு வரக்கூடிய பக்குவத்தை சுருக்கமாக கட காலங்களில் அதாவது தேவையில்லாத தீய பழக்கங்களுக்கோ கெட்ட பழக்கங்களுக்கோ ஆட்பட்டிருக்கக்கூடிய மனுஷாலெல்லாம் இந்த கேது பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் குரு பகவானுடைய வீட்டில் கேது பகவான் இருக்கிறதுனால இதுதான் நல்லது இதுதான் நன்மையான விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை பண்பாட்டை புரிஞ்சுக்கிட்டு பாதை மாறிய ஒரு சில பேர் பண்பாட்டை மதித்து வரக்கூடிய திரும்பி வரக்கூடிய திருந்தி வரக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாகும் நான்கு இளநீர் கடையை தாண்டி ஒரு மதுபான கடைக்கு செல்லக்கூடிய அந்த சூழ்நிலை மாறி உலகத்தில் இளநீர் நல்லது அதாவது நல்ல விஷயங்கள் தான் உண்மையான நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையோடு புரிய வைக்கக்கூடிய உள்ளபூர்வமான அமைப்பில் இந்த கேது பகவான் இருந்துகிட்டு இருக்கிறாரு பயப்பட வேண்டாம் நட்பு விஷயத்தில் உப்புக்காகாத நட்புகளை ஒதுக்கி வைக்கக்கூடிய உப்புக்காகாத நட்புக்களை அடையாளம் காட்டக்கூடிய அமைப்பில் ரிஷபராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி அமைஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க பொதுவாகவே ரிஷபராசியை சார்ந்த பெண்கள் நீண்ட நாளாகவே பா நாட்டு நடனம் சங்கீதம் சம்பந்தப்பட்ட கலைத்துறையை கற்று வச்சுருந்தால் கூட அந்த கற்றுக்கிட்டதுக்கு உண்டான நன்மை கிடைக்காம இருக்கலாம் ஒரு சில பேருக்கு உங்களுக்கு கிடைக்காம இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் கூட உள்ள தகுதியே இல்லாத மற்றவங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரியான நிலை மாறி கண்டிப்பாக தகுதியுள்ள உங்களுக்கு தாற்பயமான மிகப்பெரிய ஒரு அமைப்பு மிகப்பெரிய ஒரு நல்லது ஒரு வாய்ப்பு அதற்கும் மேலாக அயல்நாடு செல்லக்கூடிய தகுதி இதுவெல்லாம் சிறப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த ராகு கேது பயிற்சி ரிஷபராசிக்கு அமைஞ்சிருக்க து பயப்பட வேண்டாம் சூரிய பகவான் கேது பயிற்சியாக கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால செலவு அப்படிங்கிறத விட சுப செலவுகள் அதிகரிக்கும் உங்களுக்கு தேவையான நிதி கிடைக்கிது அப்படிங்கிறத விட நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ராகு கெது பயிற்சியில் அதிகமாக இருக்குது மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும் கடந்த காலங்களில் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏனோ தானோ என்று இருந்த மாணவர்கள் இந்த ராகு எது பயிற்சியில் தனக்கு தெரிந்த அதாவது வாராத கல்வியை விட வரக்கூடிய கலையை கற்றுக்கிட்டு அந்த கலை மூலமாக நல்லதொரு நிலை அடையக்கூடிய வாய்ப்பு இந்த கேது பயிற்சிக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு நெஞ்சுக்கிணிய அதாவது என் மனதில் நிறைந்த மரியாதைக்குரிய ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களே இந்த கேது பயிற்சியில் வந்து வரக்கூடிய நன்மைகளை அதிகமாக எடுத்துக்கிறதுக்காக தெரிஞ்சோ தெரியாமலோ மறைமுகமாக வரக்கூடிய ஒரு சில தடங்கல்களையும் ஒரு சில தாமதங்களையும் ஒரு சில கெடுதல்களையும் நீங்கள் தவிர்த்துக் கொள்வதற்காக நீங்கள் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை நாட்களில் வந்து கேது அதாவது ஷட்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய பாம்பு புத்த பால் ஊற்றுவது மிகப்பெரிய அதாவது மற்ற நாட்களில் பால் ஊற்றி கிடைக்காத மிகப்பெரிய பண வரவு மனோ நிம்மதி மன நிறைவு இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் காலையில் பத்தரை மணியில் இருந்து பனிரெண்டு மணிக்குள்ளாக உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாம்பு புத்துக்கு பால் ஊற்றி வந்தீங்க அப்படின்னா இந்த ராகுது பயிற்சியால் நன்மை அதிகமாகும் பொதுவாகவே அதாவது நன்மை எப்படின்னு கேட்டிங்கன்னா தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை இந்த ராகு பகவானும் கேது பகவானும் நிச்சயமாக கொடுப்பாங்க அந்த மாதிரியான தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியங்களையும் அதே சமயத்தில் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த தன வருமானங்களையும் இந்த ராகு கேது பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராகு பகவானையும் கேது பகவானையும் கேது பகவானுக்குண்டான அதி தேவதையாக விளங்கக்கூடிய வினைகளை தீர்த்து வெற்றிகளை கொடுக்கக்கூடிய விநாயக பெருமானையும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வங்களையும் அதற்கும் மேலாக ஆழமான கரு உருவாகும் பொழுதே உங்களுக்கு ஆழமான அனுகிரகத்தை வழங்கிய வாரி வழங்கிய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய உங்களுடைய குல தெய்வத்தையும் நானும் மனதார மண்டியிட்டு பிரார்த்தனை பண்ணுறேன் பயப்பட வேண்டாம்